நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் கள்ள உறவில் இருக்கக்கூடியவர்களை வெகு சீக்கிரமாக பிரிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆனால் எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு குடும்பத்திலும் ஆணோ அல்லது பெண்ணோ கள்ள உறவில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தவருக்கும் உற்றார் உறவினருக்கும் மிகப்பெரிய தொல்லைகள் வந்து சேரும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் இவர்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் கள்ளக்காதல் செய்பவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் கேட்டால் வீட்டில் பிரச்சனை அடிதடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய கள்ளக்காதல் செய்பவர்களை வெகு சீக்கிரமாக பிரிக்கக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இதை செய்வதற்கு உகந்த நாள் என்று பார்க்கும் பொழுது அமாவாசை தினம் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது இதை பார்க்கக்கூடிய நபர்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அமாவாசை தினத்தில் இந்த பூஜை முறைகளை முறையாக பயன்படுத்தி செய்து பயன்பெறுங்கள் யாருடைய கள்ளக்காதலை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கான இந்த மாந்திரிக முறையை செய்வதற்கு அமாவாசை தினத்தன்று இரவு இதை செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் பகல் நேரத்திலேயே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கருங்கோழிகளின் முட்டை கிடைத்தால் ஒன்று வாங்கிவிடுங்கள் அவ்வாறு கருங்கோழியின் முட்டைகள் கிடைக்காத பட்சத்தில் நாட்டுக்கோழியின் முட்டை ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு வாங்கிய முட்டையினை சுத்தம் செய்துவிட்டு துணியால் துடைத்த பிறகு எந்த இரு நபர்களுக்கு இடையே கள்ளக்காதல் இருக்கின்றதோ அவர்களுடைய பெயரை முட்டையின் மேலே கருப்பு நிற பேனாவினால் எழுதி வைத்து விடுங்கள் அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம் மயானத்தில் பிணங்கள் எரிக்கும் பொழுது பிணத்தினுடைய கால்பகுதி வரக்கூடிய இடத்தை பார்த்து அந்த கால் பகுதியும் இடது காலாக இருக்கும் இருக்குமிடமாக பார்த்து அந்த இடத்திற்கு நேர் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் நீங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய முட்டை சம்பந்தப்பட்ட நபர்களின் துணிகள் காலடி மண் அல்லது தலைமுடி இவற்றில் ஏதாவது உங்களிடம் இருந்தால் அதையும் அந்த குழியில் போட்டு முட்டையுடன் உள்ளே வைத்து மூட வேண்டும் அதன் பிறகு சிறிதளவு மயானத்தில் பிணம் எரித்த சாம்பலை நீங்கள் முட்டை புதைத்த இடத்தின் மேலே ஒரு கையால் மட்டும் எடுத்து தூவிவிட வேண்டும் தூவிய பிறகு அதன் மீது ஒரு பெரிய அளவிலான வாழை இலையினை வைத்து அதன் மீது சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு குங்குமம் இவை இரண்டையும் பக்கம் பக்கத்தில் வைத்து அதன் மீது ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றிய பிறகு உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் வெள்ளை அன்னம் கோழிக்கறி பொங்கல் பழங்கள் சுண்டல் இவற்றை வைத்து படையலிடவும் படையலிட்ட பிறகு தூபதீபம் காட்டிவிட்டு நமது காணொளியில் இப்பொழுது வரக்கூடிய இந்த பிரிவு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு வந்த பிறகு உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக குளித்து முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைய வேண்டும் இதை நீங்கள் செய்த இந்த நாளிலிருந்து கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய இருவருக்கும் இடையில் விரிசல்கள் ஏற்பட ஆரம்பித்துவிடும் நீங்கள் உள்ளே குழியில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய பெயர் எழுதிய அந்த முட்டை எப்பொழுது உடைந்து விடுகிறதோ அந்த நேரத்திலிருந்து இருவருக்கும் இடையான கள்ளக்காதலானது முறைந்து போய்விடும் அதன் பிறகு இருவரும் எப்பொழுதும் சேர இயலாத அளவிற்கு பிரிந்து போய்விடுவார்கள் இதை செய்வதனால் அந்த இருவருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பிரிந்துவிட மட்டும் செய்ய முடியும் இந்த காணொளியில் வந்துள்ள இந்த முறைகளை உங்களால் செய்து பலன் பெற முடியுமென்றால் செய்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத அன்பர்கள் அல்லது இது சம்பந்தமாக எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்று பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எம் எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்